வணக்கம். வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம 12 வகுப்பு கணினி அறிவியல் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்க அலகு 2 இருக்க பாடம் 8 சரங்கள் மற்றும் சரங்களை கையாளுதல் இருக்கு. ஸோ அந்த பாடத்தோட 2 வீடியோ பதிவு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பதிவும் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னுடைய ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து சர வடிவமைப்பு செயற்குறிகள். ஸோ பைத்தனில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான சிறப்பம்சங்களில் இந்த சர வடிவமைப்பு செயற்குறியும் வந்து ஒன்று. இந்த சர வடிவமைப்பு செயற்குறிகள் நம்ம எங்கே பயன்படுத்தோம்னா இந்த மாதிரி பிரிண்ட் செயற்குறிகளை தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் சரிங்களா. ஸோ இதுக்கான செயற்குறி என்னென்னா இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் இதுதான் வந்து இதற்கான செயற்குறி. இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வெளியீட்டு திரையில் தோன்ற வேண்டிய அந்த சரத்தை வந்து வடிவமைக்கலாம். அண்டு நம்ம மாறியோட மதிப்பை வந்து நம்ம வெளியீட்டு திரையில் தோன்ற செய்யணும் இல்லையா. ஸோ அந்த மாறி பகுதி அதில் சேமிக்கப்பட்டுள்ள மதிப்புகளோட சில பகுதிகளை வந்து மாற்றி அமைக்கும் வந்து இந்த செயற்குறி வந்து பயன்படுகிறது. ஸோ இதற்கான தொடரியல் பாருங்கள். ஸோ இந்த தொடரியல் வந்து நம்ம எங்கே பயன்படுத்தணும், இந்த பிரிண்ட் செயற்குறியில் தான் வந்து பயன்படுத்தும் சரிங்களா. ஸோ இந்த தொடரியலில் இந்த டபுள் கோட்ஸ் இருக்குல்ல, அதாவது இரட்டை மேற்கோள் குறிக்கு நடுப்புற வந்து நம்ம எந்த வெளியீட்டு திரையில் எந்த சரத்தை வந்து நம்ம வெளியீட்டு திரையில் தோன்ற வைக்கணுமோ அதை வந்து கொடுக்கணும். ஸோ அந்த சரத்துக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த மாறிகளுக்கான அந்த அதை வடிவமைப்பு மாற்றி அமைப்பதற்கான அந்த செயற்குறி என்ன பயன்படுத்துறோமோ அதை வந்து நம்ம இங்கே தான் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு இதை தொடர்ந்து இந்த இரட்டை மேற்கோள் குறியை தொடர்ந்து வந்து அந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துட்டு அதோட ப்ராக்கெட்ஸில் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்த இந்த செயற்குறிகளுக்கு அது எந்த ஆர்டரில் கொடுத்துருக்குமோ அதே ஆர்டரில் தான் வந்து நம்ம இந்த மாறிகளோட பெயர்களை வந்து நம்ம அதே ஆர்டரில் தான் கொடுக்கணும். ஸோ முதல்ல தோன்றக்கூடிய அந்த வடிவமைப்பு செயற்குறிக்கு முதல் மாறியோட மதிப்பும், இரண்டாவது செயற்குறிக்கு இரண்டாவது மாறியோட மதிப்பும், மூன்றாவதுக்கு மூன்றாவது மாறியோட மதிப்பும். ஸோ அந்த வரிசையில் எந்த வரிசையில் நம்ம இதை கொடுத்துருக்கோமோ அதே வரிசையில் தான் வந்து அந்த மாறிகளோட மதிப்புமே வந்து வெளியீட்டு திரையில் தோன்றும் சரிங்களா. ஸோ இது எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ நேம் ஈக்குவல் டு ராஜராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வந்து இதில் இருத்தல் பண்ணியிருக்காங்க. அடுத்து மார்க் இஸ் ஈக்குவல் டு 98, அதாவது இது ஒரு நம்பர் இல்லையா. ஸோ அதை வந்து மார்க்ன்ற மாறியில் வந்து சேமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்ட் செயற்குறியில் பார்த்தீங்கன்னா வந்து நேம் கோலன் இந்த பெர்சன்டேஜ் எஸ் அப்புறம் அண்ட் மார்க்ஸ் கோலன் பெர்சன்டேஜ் டி இல்லையா, இது ரெண்டு தான் வந்து இந்த சரவடிவமைப்பு செயற்குறிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த பெர்சன்டேஜ் எஸ் என்பது எதை குறிக்குதுன்னா ஸ்ட்ரிங்கை குறிக்குது. எஸ் தான் ஸ்ட்ரிங்கு. இந்த பெர்சன்டேஜ் டி எதை குறிக்குதுன்னா ஒரு எண்ணை வந்து குறிக்குது, இன்டீஜர் நம்பர்ஸை குறிக்குது சரிங்களா. ஸோ இப்போ பெர்சன்டேஜ் எஸ் இருக்கிற இடத்துல இந்த நேம் ஆன அதுக்கான மதிப்பு என்னவோ, இந்த நேம் என்றது ஒரு ஸ்ட்ரிங் தான் நம்ம சேமித்து வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து இந்த பெர்சன்டேஜ் எஸ்லேயும், இந்த பெர்சன்டேஜ் டி என்றது ஒரு இன்டீஜர் நம்பர் இல்லையா. ஸோ அது வந்து மார்க்கில் தான் நம்ம வந்து இன்டீஜர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு எண்ணை வந்து நம்ம சேமித்து வச்சுருக்கோம். ஸோ அதோட மதிப்பும் வந்து இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் செய்யப்பட்டு அதுதான் வந்து வெளியீட்டு திரையில் தோன்றும். ஸோ இதை நம்ம வந்து மாற்றி கொடுக்கும்போது நமக்கு வந்து பிழை செய்தி கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா வந்து முதல்ல இருக்கிறது ஸ்ட்ரிங்கு, அடுத்தது இருக்கிறது தான் வந்து எண். ஸோ அதுக்கு அதே மாதிரி அதே வரிசையில் தான் வந்து நம்ம அந்த மாறிகளை வந்து நம்ம கொடுக்க வேண்டும். ஸோ பைத்தனில் இருக்க வடிவமைப்பு குறியுருக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். அதோட பயன்பாடு என்னவென்று என்பதையும் பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்க்கப்படுறது வந்து பெர்சன்டேஜ் சி. ஸோ இந்த குறியுறு எதுக்குன்னா ஒரு கேரக்டர். ஸோ ஒரு கேரக்டர் தான் அந்த குறியுறுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு கேரக்டரை வந்து வெளியிடுறதுக்கு இது வந்து பயன்படுத்தப்படும். அடுத்தது பெர்சன்டேஜ் டி அல்லது பெர்சன்டேஜ் ஐ. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னே பெர்சன்டேஜ் டி அது என்னது ஒரு முழு எண்ணுக்கு தான் பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பெர்சன்டேஜ் ஐயும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஐனாலும் இன்டீஜரை தான் குறிக்கும் சரிங்களா. டினா டெசிமல் நம்பரை குறிக்கும். ஸோ ஆக மொத்தம் இது ரெண்டுமே வந்து முழு எண்ணை தான் குறிக்குது. பெர்சன்டேஜ் எஸ் என்பது சரத்தை குறிக்கும். ஸோ பெர்சன்டேஜ் யூ என்பது இதுவும் ஒரு முழு எண், ஆனால் வந்து குறி இல்லா முழு எண்ணை தான் வந்து இது குறிக்குது. அண்ட் அடுத்தது பெர்சன்டேஜ் ஓ பார்த்தீங்கன்னா வந்து எண்ம முழு எண். பெர்சன்டேஜ் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் இல்லை கேபிட்டல் எக்ஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து 16 எண், 16 நிலை எண்ணை வந்து குறிக்குது சரிங்களா. ஸோ இந்த பெர்சன்டேஜ் எக்ஸ்னா வந்து ஸ்மால் ஏல இருந்து ஸ்மால் எஃப் வரை வந்து நமக்கு தோன்ற வைக்கும். அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்னா வந்து கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் எஃப் வரை, அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்தா வந்து அந்த ஏல இருந்து எஃப் வரையிலான எழுத்துக்கள் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்ல தோன்றும். பெர்சன்டேஜ் இ அல்லது பெர்சன்டேஜ் கேபிட்டல் இ பார்த்தீங்கன்னா வந்து இது அடுக்கு எண்ணை வந்து குறிக்கும். அண்ட் பெர்சன்டேஜ் எஃப் பார்த்தீங்கன்னா வந்து இது மிதப்பு புள்ளி எண்கள் தான், இங்கே மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க, இது மிதப்பு புள்ளி எண்கள். அடுத்தது பெர்சன்டேஜ் ஜி அல்லது பெர்சன்டேஜ் கேபிட்டல் ஜி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிதப்பு புள்ளி எண்கள் தான், வடிவிலான குறு எண் அல்லது அடுக்கு எண் குறியீட்டு முறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிதப்பு புள்ளி வடிவிலான குறு எண் அல்லது அடுக்கு எண் குறியீட்டு முறை, அதாவது இது நம்ம கொடுக்குற மதிப்பை பொறுத்து இது மாறுபடும் சொல்கிறாங்க.
அதாவது சின்ன மதிப்பாக கொடுக்கும்போது அது வந்து மிதப்பு புள்ளியாக வந்து தோன்றும். இதே கொஞ்சம் பெரிய மதிப்பாக இருக்கும்போது அது வந்து தானாக வந்து அடுக்கின் குறியீட்டு முறையில் வந்து வெளியீட்டு திரையில் தோன்றும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து டிசைட் பண்ண தேவையில்லை, நம்ம கொடுக்குற மதிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம ஒரு நிரல் எழுதுகிறோம், அந்த நிரலில் வந்து நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணக்கூடிய மதிப்பு என்னவாக இருக்கோ, அந்த கணக்கீடு செய்யப்படுகிற மதிப்பு என்னவாக இருக்கோ, அந்த மதிப்புக்கு ஏற்றவாறு இந்த பர்சன்டேஜ் எஃப்லேயோ இல்லை பர்சன்டேஜ் ஈலேயோ வந்து தானாகவே வந்து அந்த அந்த வடிவமைப்பு குறியீடு வந்து பொருத்திக்கும். ஸோ இப்போ பர்சன்டேஜ் ஜீன் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இப்போ ஒரு சரி குறு எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பர்சன் 10^4 அதாவது 10^4 அல்லது 10^-4 சரிங்களா, அது வரையிலான குறு எண் வந்து எப்பவுமே வந்து மிதப்பு புள்ளி எண்களாக தான் வந்து தோன்றும். 10^4 மேலே போகும்போதோ இல்லை 10^-4 மேலே ஒரு மதிப்பு கொடுக்கும்போது அந்த மதிப்பு வந்து பர்சன்டேஜ் ஈல வந்து தோன்றும், அடுக்கு எண்ணாக தான் வந்து வெளியீட்டு திரையில் தோன்றும். ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு இங்கே இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பைத்தான் ஐடியல் இல்லை, நான் பர்சன்டேஜ் ஜீன் கொடுத்து 4 மதிப்பு கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து 4 இங்கே வந்து மதிப்பு வந்து டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன், மாறி பயன்படுத்தாமல் டைரெக்டாக மதிப்பு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஈன் அடுக்கு e^4 அதுதான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல அடுக்கு எண்ணில் சரிங்களா. இது வந்து e^7 சரிங்களா. ஸோ அது மாதிரி e^-4 e^-5 சொல்லிட்டு சில மதிப்புகளை நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் என்ன சார் e^4 அல்லது -4 அது வரைக்கும் வரையிலான மதிப்புகள் வந்து மிதப்பு எண்களாவே தோன்றும் சொல்லி அசைங்க பாருங்க. இதுவுமே மிதப்பு எண்ணா தோன்றிருக்கு, இதுவும் மிதப்பு எண்ணா தான் வந்து தோன்றிருக்கு. அது வந்து இந்த பர்சன்டேஜ் ஜி வந்து தானாகவே வந்து அது குறு எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டு குறு எண்ணா இருக்கும்போது மிதப்பு எண் வடிவத்துல வந்து வெளியீட்டு திரையில தோன்றுவிக்கும். இப்ப பாருங்க இது வந்து e^7, இது வந்து e^-5 அதாவது -4 மேலேயும் e^-4 மேலேயும் போகும்போது அந்த மதிப்புகளை வந்து அடுக்கு எண்ணாதான் வந்து அது தோன்றுவிக்கும் அப்படின்னு சொன்னா. ஸோ அதுதான் இந்த பர்சன்டேஜ் வந்து தானாகவே வந்து இது குறு எண் இல்லை அதை விட பெரிய மதிப்பு என்பதால் இங்க பாருங்க வெளியிடத்துல என்ன மாதிரி தோற்றுவித்திருக்கு பாருங்க, e^+07 அப்படின்ற இந்த மாதிரி தான் வந்து தோற்றுவிச்சிருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா e^-05 அப்படின்ற வடிவமைப்புல தான் வந்து இது வந்து தோன்றிருக்கு இந்த வெளியீட்டு திரையில. ஸோ மற்றது எல்லாமே வந்து அதே மாதிரி தான் தோன்றும் சரிங்களா. ஸோ இதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் வர மாதிரி எதுவும் கிடையாது. இந்த பர்சன்டேஜ் யூ வந்து இந்த பைத்தன் இப்போ இருக்கிற வேர்ஷன்ஸில் கிடையாது சரிங்களா. இப்போ பர்சன்டேஜ் யூ என்பது இப்போ செயல்படாது சரிங்களா. ஸோ அதற்கான எடுத்துக்காட்டும் இங்கே சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள் பர்சன்டேஜ் யூ என்பது அன்சைன்ட் இன்டீச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது குறியில்லா என்ன தான் வந்து குறி வெளியீட்டு திரையில தோற்றுவிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆனால் இந்த இடத்துல நான் -5 தான் கொடுத்துருக்கேன், அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா -5 தான் வந்து வெளியீட்டு திரையில தோன்றியிருக்கு. அது மாதிரி பர்சன்டேஜ் டி பார்த்தீங்கன்னா முழு எண் அது வந்து குறியோடு என்னோட தான் இருக்கும், அதாவது பிளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி அது அப்படியே தான் வந்து தோற்றுவிக்கும். ஸோ அதுதான் வந்து அதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த இரண்டும் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பைத்தான் விடுபடு வரிசை. ஸோ இது ஏற்கனவே நம்ம வந்து பாடம் 5 பைத்தான் அறிமுகம் படித்தோம் இல்லையா, அந்த பாடத்தில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த விடுபடு வரிசை நம்ம எப்படி வந்து எழுதுவோம்னா வந்து இந்த பின் சாய்வு கோடு பயன்படுத்தி தான் வந்து எழுதுவோம். ஸோ பின் சாய்வு கோடு தொடர்ந்து நம்ம எந்த எழுத்தை கொடுக்குறோமோ வந்து அது வந்து இந்த சரத்தில் உள்ள அந்த அந்த பின் சாய்வு கோடுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க எழுத்தானது என்னென்னா வெளியீட்டு திரையில் வந்து தோன்றும் அப்படின்றதான் வந்து நம்ம இந்த பைத்தான் விடுபடு வரிசை பற்றி படித்தது. ஸோ நம்ம வந்து இந்த சரம் எழுதும்போது என்ன பார்த்தோம்னா ஒற்றை மேற்கோள் குறியும் வந்து நமக்கு சரத்தில் ஒரு பகுதியாக வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணோம் அது வந்து இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள்ளே கொடுக்கணும். அதே மாதிரி இரட்டை மேற்கோள் குறி வந்து நம்ம சரத்தில் ஒரு பகுதியாக ஒரு குறியூராக வேண்டும் என்றால் நம்ம வந்து அதே வந்து அந்த 3 மேற்கோள் குறிகளுக்கு இடையில கொடுக்கணும் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஆனால் வந்து நம்ம ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ளேயே வந்து மறுபடியும் ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்து அதை வெளியீட்டு திரையில வந்து தோன்றுவிக்க முடியும். அதே போல இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளேயே மறுபடியும் இரட்டை மேற்கோள் குறி கொடுத்து அதை வெளியீட்டு திரையில தோன்றுவிக்க முடியும். ஸோ அதற்கான எடுத்துக்காட்டுகள் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க பிரிண்ட் இது வந்து இரட்டை மேற்கோள் குறி உள்ள வந்து ஒரு சரத்தை வந்து வெளியீட்டு திரையில தோன்றுவிக்கிறதுக்காக எழுதப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இரட்டை மேற்கோள் குறி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நிரல் பெயர்ப்புக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சிக்கல் வந்து தோன்றும் இல்லையா. ஸோ எங்கே இந்த சரம் எங்கே தொடங்கி எங்கே முடியுது அப்படின்றத அந்த சிக்கலை வந்து தீர்ப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இந்த இரட்டை மேற்கோள் குறியானது வெளியீட்டு திரையில தோன்றும். ஸோ அது வந்து இந்த இந்த இடத்துலேருந்து விடுபட்டு வந்து வெளியீட்டு திரையில தோன்றுவிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பின் சாய்வு கோடு வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ பின் சாய்வு கோடு பக்கத்தில் நம்ம கொடுக்கின்ற எழுத்துரு என்னவா இருக்கும்னா அது வந்து வெளியீட்டு திரையில தோன்றிடும்
சரிங்களா? சோ இங்க பாருங்க, இப்ப தே செட், இப்ப இந்த இடத்துல வந்து தப்பா இருக்கு, தே செட்ன்னு தான் இருக்கணும் சரிங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கோ அதே தான் வந்து வெளியிட்டு தெரியல தோணும் இல்லையா? சோ தே செட், இப்ப இந்த பேக் ஸ்லாஷ் அதாவது பின் சாய்வுக்கு பக்கத்துல இருக்க அந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து அப்படியே வெளியிட்டு தெரியல தோன்றிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய உங்களுக்கு வந்து உங்க புத்தகத்துல வந்து நிறைய மிஸ்டேக் இருக்குங்க, நான் இதை சரி பண்ணி காட்டுறேன், நீங்க அதே அப்படியே உங்க புத்தகத்துல அப்படியே குறிச்சுக்கோங்க. சரி, இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா வந்து இரட்டை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி எல்லாமே பாத்தீங்கன்னா மூன்று மேற்கோள் குறிகளுக்குள்ள கொடுத்ததுனால அது அப்படியே வந்து வெளியீடு திரையில தோன்றி இருக்கு சரிங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி வந்து ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள கொடுக்கும்போது அது விடுபடு வரிசையோட தான் வந்து நம்ம கொடுக்கணும். சோ அது வந்து அந்த விடுபடு வரிசை என்பது உங்க புத்தகத்துல ஒழுங்கா கொடுக்கல, அது வந்து எழுதிக்கோங்க. தே செட் கமா அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் இருக்கு இல்லையா, சாரி இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி ஒரு பின் சாய்வு கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து ஒரு பின் சாய்வு கூட, ஏன்னா இது வந்து ஒற்றை மேற்கோள் குறி. சோ அதனால மறுபடியும் ஒற்றை மேற்கோள் குறி நம்ம வெளியிட்டு தெரியல தோன்றும்னா பின் சாய்வு கொடுத்தாதான் வந்து இந்த சரத்துல இருந்து விடுபட்டு அது வெளியில வெளியிட்டு தெரியல தோன்றும் சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து இந்த டபுள்ஸ்ல இருக்கு இல்லையா, கோட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு பின் சாய்வு கோடு போட்டுக்கோங்க சரிங்களா? அடுத்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இது எல்லாமே சரியா இருக்கு, ஏன்னா இரட்டை மேற்கோள் குறியில வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்து விடுபட தொடருக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க, ஒற்றை மேற்கோள் குறி வந்து அதோட சின்னது என்பதால வந்து அதுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது வந்து இந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வந்து நம்ம ஒற்றை மேற்கோள் குறியை தாராளமாக கொடுக்கலாம் சரிங்களா? சோ அப்ப வந்து நமக்கு எந்த பிழையும் வராது. சோ இதுக்கு இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் வந்தா தேவைப்படும், சரியா தான் கொடுத்திருக்காங்க, பட் ஆனா அவுட்புட் இந்த வெளியீடு வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. இங்க வந்து தே செட் இருக்கு இல்லையா, சோ இங்கேயும் வந்து தே செட் ஹி அடிச்சிருங்க, இந்த இடத்துல தேன் மாத்திக்கோங்க. சோ இது இதுதான் வந்து இது இந்த இடத்துல எடுத்துக்காட்டுல நீங்க மாற்றம் செய்ய வேண்டியது, உங்க புத்தகத்துல திருத்திக்கோங்க சரிங்களா? ஸோ பைத்தானில் பயன்படுத்தக்கூடிய விடுபடு வரிசைகள் என்னென்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்லாஷ் நியூ லைன் வந்து பின் சாய்வு மற்றும் புதிய வரி தவிர்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேக் ஸ்லாஷ் நியூ லைன் என்பது இப்போ நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது, அதுக்கு பதிலாக பேக் ஸ்லாஷ் என்னு தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த பேக் ஸ்லாஷ் என் என்பது என்ன பண்ணோம்னா வந்து ஒரு புதிய வரியை வந்து உருவாக்கும், அதாவது நம்ம அச்சிடப்பட வேண்டிய தொடரில் அதாவது அந்த சரத்தில் இந்த பேக் ஸ்லாஷ் என் எந்த இடத்துல பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல இருந்து அது அதற்கு தொடர்ந்து அந்த பேக் ஸ்லாஷ் எண்ணை தொடர்ந்து இருக்கிற பிற அந்த சரத்தோட பிற பகுதியை வந்து அது புதிய வரிக்கு கொண்டு வந்து அங்கிருந்து தான் வந்து பிரிண்ட் செய்யும். ஸோ இதற்கான எடுத்துக்காட்டை உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ இதை பாருங்க, பிரிண்ட் கூட்டுல வந்து நான் பேக் ஸ்லாஷ் என் பயன்படுத்திருக்கேன். ஸோ இந்த பைத்தன் என்பது அந்த இந்த புதிய வரிசையில வந்து வெளியீட்டு திரையில தோண்டிட்டே இருக்கு. இந்த பேக் ஸ்லாஷ் என் வரும்போது என்ன ஆகும்னா வந்து அது இமீடியட்டா அது தொடர்ந்து இருக்கிற எழுத்துக்களை வந்து புதிய வரிக்கு போயிட்டு அங்கிருந்து தான் வந்து வெளியீட்டு திரையில தோற்றுவிக்கும் சரிங்களா? ஸோ பேக் ஸ்லாஷ் என் கொடுத்த உடனே இங்க இருக்கிற அந்த கட்டுப்பாடானது இந்த வெளியீட்டு திரையில இங்க இருந்து அடுத்த வரிக்கு போயிடும், புதிய வரியை வந்து உருவாக்கிட்டு அங்கிருந்து மீதம் இருக்கிற அந்த சரத்துல இருக்க மீதம் இருக்கிற எழுத்துருக்களை வந்து அச்சிடும் சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி இந்த ஸ்லாஷ் நியூ லைன் என்பது இப்ப பயன்பாட்டுல இல்ல அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சோ அந்த பிரிண்ட் ஸ்லாஷ் நியூ லைன் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்லாஷ் என் பேக் ஸ்லாஷ் என்ன என்ன பண்ணிக்கணும், அது வந்து புதிய வரிக்கான விடுபட தொடரா எடுத்துக்கும். சோ புதிய வரினா என்னது, அந்த தரத்தோட தொடக்கத்திலேயே வந்து புதிய வரியை உருவாக்கணும் இல்லையா? சோ புதிய இங்க இருக்க வேண்டிய இங்க அச்சிட வேண்டிய அந்த சரமானது புதிய வரிக்கு போயிட்டு, ஸோ இதை தொடர்ந்து என்ன இருக்கு பாருங்க, EWLINE அப்படின்ற எழுத்துக்கள் இருக்கு. ஸோ அது வந்து இந்த புதிய வரியில வந்து அச்சிடப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் பல விடுபடு வரிசைகள் இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம மோஸ்டாக வந்து இதெல்லாம் தான் யூஸ் பண்ணோம், இந்த பேக் ஸ்லாஷ் டி பயன்படுத்துவோம், ஒரு கிடைமட்ட தத்தல் இது கொடுக்கறதுக்கு இந்த பேக் ஸ்லாஷ் டி அப்படின்றத பயன்படுத்துவோம். அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தோன்னே அந்த பேக் ஸ்லாஷ் இந்த ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி அது மாதிரி அதையும் வந்து நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்மட் செயற்கூறு. ஸோ ஃபார்மட் செயற்கூறு எதுக்கு தேவைன்னா வந்து சரங்களை வடிவமைக்க பயன்படும் முக்கிய வந்து செயற்கூறு வந்து இந்த ஃபார்மட் செயற்கூறு. ஸோ இந்த நெளிவு அடைப்புக்குறிக்கு அந்த கேர்லி பிராக்கெட் சொல்லக்கூடிய இந்த நெளிவு அடைப்புக்குறி தான் வந்து இடநிருப்பியாக வந்து இதில் பயன்படுத்துவோம். ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ வந்து பிரிண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெளிவு அடைப்புக்குறி கொடுத்துருக்கோம், அண்ட் இன்னொரு மற்றொரு நெளிவு அடைக்குறி இஸ் மறுபடியும் வந்து மற்றொரு ஒரு அடைப்புக்குறி பயன்படுத்திருக்கோம் இல்லையா? இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த டாட் சிம்பிள் வைக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, டாட் ஃபார்மேட் ஆஃப். நம்ம இந்த அடைப்புக்குறிக்குள்ள எந்த மாறிகளோட மதிப்புகளை வந்து தோற்றுவிக்கணுமோ அந்த மாறிகளை அதே வரிசையில தான் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த முதல் இதில் வந்து நம் ஒன்னோட மதிப்பு வந்து தோன்றும், அடுத்த இரண்டாவது அடைப்புக்குறிக்குள்ள இரண்டாவது மாறி இருக்கு அதோட மதிப்பு தோன்றும், அண்ட் மூன்றாவதுக்கு மூன்றாவது என்ன இடம் பெற்றிருக்கோ அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு கோவையா இருந்தா அது கணக்கிடப்பட்டு அதோட மதிப்பு என்னவோ அது வந்து தோன்றும் சரிங்களா? சோ இப்போ வந்து
ஃபைனர் கிட்ட இருந்து ரெண்டு மதிப்பு வாங்கி அது நம் ஒன் நம் டூல தோற்று சேமிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இயக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சம் ஆஃப் இந்த முதல் மதிப்பு என்ன கொடுத்தாரு 34 ஃபைனர் கொடுக்கும்போது அந்த 34 என்பது நம் ஒன்ல இருக்கணும், அது வந்து தோன்றியிருக்கு. அடுத்தது இரண்டாவது நம் டூ அப்படின்றது வந்து இரண்டாவது அடைப்புக்குறியில அந்த இடத்துல வந்து தோன்றியிருக்கு, 54 என்பது தோன்றியிருக்கு. இஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, மூன்றாவது வந்து இந்த இரண்டையும் வந்து கூட்டி அதற்கான மதிப்பு தான் வந்து தோன்றுமாறு நம்ம வந்து எழுதியிருக்கோம் இல்லையா அந்த கோவை. ஸோ 34 54 வந்து கூட்டும்போது நமக்கு கிடைக்கின்ற மதிப்பு வந்து 88. அது வந்து இந்த மூன்றாவது அடைப்புக்குறி எந்த இடத்துல இடம் பெற்றிருக்கோ அந்த இடத்துல அந்த மதிப்பானது தோன்றியிருக்கு சரிங்களா. ஸோ இதை நீங்கள் முக்கியமாக குறிக்க கவனிக்க வேண்டியது எத்தனை அடைப்புக்குறிகள் இருக்கோ அத்தனை மாதிரி அந்த மதிப்புகளை கொடுக்கணும். அதே மாதிரி எந்த ஆர்டரில் எழுதுறோமோ அதே ஆர்டரில் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே டாட் கொடுத்து தான் பைத்தனோட உள்ளிணைந்த சர செயற்கூறுகளை வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.